ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, பெரியவா பாதமே சரணம், பெரியவா பாதமே கதி, பெரியவா பாதமே துணை. நம்ம எல்லாரும் இந்த சம்சார பந்தத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருக்கும், ஒரு நாள் இதுக்கும் அதுக்கும் நடுநிலையில் இருக்கும். ஆனால் துக்கம்தான் நிறைய பேருக்கு தொண்டையை அடைக்குது. பலவிதமான கஷ்டங்கள், பணம் இருந்தால் உடல்நலம் இல்லை, உடல்நலம் நல்லபடியாக இருந்தால் பணம் இல்லை, எல்லாமே இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு குறை. இப்படி எதுக்குடா இந்த பிறவி அப்படின்னு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அப்படி ஒரு புலம்பல், அப்படி ஒரு சிந்தனை மனசில் வந்துடுது. ஸோ இப்படிப்பட்ட பிறப்பை எப்படி அறுக்கிறது, எப்படி பெரியவா திருவடியில் போய் சேர்றது, எப்படி மோக்ஷங்கிற அந்த உயர்ந்த நிலையை அடையிறது, என்லைட்டன்ட் சோலாக எப்படி ஆகிறது, எல்லாத்துக்கும் வழி சொல்லியிருக்கார் பெரியவா. நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது அடங்காமல் ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக மறுபிறவி தான். நம்ம சாகிறதுக்குள்ளே இந்த மனசை கண்டிப்பாக அடக்கியே ஆகணும், அதுக்கு ஒரு வழியை தேடியே ஆகணும். இல்லாட்டி மறுபடி பிறந்து இந்த மனசோட ஓயாத ஓட்டத்தோடு ஓடி அவஸ்தப்பட தான் வேணும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும். ஸோ இந்த ஜென்மாவிலேயே காமம், குரோதம் இந்த மாதிரி ஏற்படுற இந்த நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம அடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கணும். அப்படி பயிற்சி பண்ணி காமம் குரோதத்தெல்லாம் அடக்கிட்டோம்னா நம்ம தான் எஜமான், நம்ம தான் வின்னர், ஜெயித்தவனாக ஆகிடுறோம் வாழ்க்கையை. அவர் தான் நம்ம யோகின்னு சொல்கிறோம். யோகமாக யோகியா அதெல்லாம் ரிஷிகள் வேலை, ரிஷிகளால் மட்டும்தான் பண்ண முடியும். நமக்கெல்லாம் வருமா யோகமும் யோகியும்? கண்ணை மூடி தியானம் பண்ணலான்னு உட்காந்தாலே அடுப்படியில் பால் பொங்குதா, இல்லை பின்னாடி துணி காய வச்சோமா, இல்லை மழை வருதா துணியை எடுக்கணுமா, இல்லை யாரோ காலிங் பெல் அடித்தாங்களே, அப்படி தான் சிந்தனை போகுது. எங்கே நமக்கு மெடிடேஷன், தியானம் இதிலெல்லாம் மனசு, யோகத்திலெல்லாம் மனசு லயிக்குது அப்படின்னு புலம்புறவங்க தான் நம்ம நிறைய பேர். ஆனால் அதுக்குன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இருக்கிற இந்த ஒரு ஜென்மத்தில் எவ்வளோ போராடி அந்த உயர்ந்த நிலையான மோட்சத்தை அடைய முடியுமோ அவ்வளோ போராடணும். அடையிறமோ இல்லையோ போராட்டத்தை கைவிடக்கூடாது. ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அந்த மருந்து யாருக்கு வேணும்? வியாதி இருக்கிறவனுக்கு தான் மருந்து வேணும். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு மனோவியாதி இருக்கத்தான் செய்யுது. அந்த மனோவியாதியை போக்குறதுக்கு இந்த யோகம், தியானம் அப்படிங்கிற மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் அந்த மனோவியாதி தீரும், மனசை நம்மளால் அடக்கி ஆள முடியும். இப்படி மனசை அடக்கி ஆள்றதுக்கு ரெண்டு சாதனைகள் இருக்குது. என்னென்ன சொல்கிறார் பெரியவா? ஒன்று பகிரங்க சாதனம், இன்னொன்று அந்தரங்க சாதனம். வெளிமுகமாக செய்கிறதுங்கிறது பகிரங்க சாதனம், உள்ளுக்குள்ளேயே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்தரங்க சாதனம். ரெண்டுமே நமக்கு வேணும், பகிரங்கமும் வேணும் அந்தரங்கமும் வேணும். பெரியவா மடத்தில் பார்த்திங்கன்னா வண்டிக்காரன், சமயக்காரன் இப்படிப்பட்டவங்க வெளியிலையும் தீபத்தில் திரி போட்டு தரவன், புஷ்பம் எடுத்து கொடுக்குறவன், இவங்க பூஜைக்கு பக்கத்துலேயேவும் இருக்காங்க. வெளியவும் சில பேர் இருக்காங்க, உள்ளவும் சில பேர் இருக்காங்க. பகிரங்கமாக வெளியில் இருக்காங்க, அந்தரங்கமாக பூஜை அறைக்குள்ளேயும் இருக்காங்க. ரெண்டு வகையினரும் தேவை மடம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, பூஜை நல்லபடியாக நடக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் ரெண்டையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் இந்த குரங்கு போன்ற மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். ஒருநிலைப்படுத்தின பிறகு அது அமைதியாகும், ஒரு நிலைக்கு வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். பகிரங்க சாதனத்துக்கு உதாரணங்கள் என்னென்னா, தான தர்மம் செய்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, யாகம், பூஜை, பரோபகாரம், இதெல்லாம் நல்ல மனசோடு செய்கிறது தான் பகிரங்க சாதனங்கள். அந்தரங்க சாதனம், அந்தரங்க நிலைங்கிறது என்னென்னா தியானம், மெடிடேஷன், பகவானை நினச்சோ இல்லை ஏதோ ஒரு
ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தியானத்தில் உட்கார்றோம் இல்லையா, அதுதான் அந்தரங்க நிலை. அந்த அந்தரங்க நிலையான மெடிடேஷனுக்கு தியானத்துக்கு மற்ற சில சாதனங்கள் தேவை. அந்த சாதனங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்தால் தான் தியானத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். அது 5 வகைப்படும். அந்த 5 வகை என்னென்னா, அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌஷம், இந்திரிய நிக்ரகம் ஆகிய 5. முதல்ல தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னோம், அஹிம்சைன்னு சொல்கிறாங்க. அஹிம்சைன்னா என்ன சொல்கிறார் பெரியவா, யாருக்கும் முதல்ல கெடுதல் நினைக்கவே கூடாது. மனசால் கூட கெடுதல் நினச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. அதனால் யாருக்கும் கெடுதலே நினைக்காதபடிக்கு மனசை எப்போவும் அன்பு மயமாக வச்சுக்கணும். யாரை பார்த்தாலும் அன்பு மயமாக தான் இருக்கணும் நம்ம மனசு. இதுதான் வந்து அஹிம்சை வழி. இரண்டாவது என்ன, சத்தியம். நம்மளோட மனசு, நம்ம பேசுகிற வாக்கு, காயம், இது மூணும் உண்மையிலேயே ஈடுபடுத்துறது தான் சத்தியம். அஸ்தேயம் அப்படின்னா என்ன, திருடாமல் இருக்கிறது. அதாவது பிற பொருட்கள் மேலே போய் திருடணும்னு கூட அவசியம் இல்லை, ஆசை வைக்கிறதே திருட்டு தான். ஐயோ அவன் அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கானே, நல்லா இருக்கே, நம்மளண்ட இல்லையேன்னு ஒரு ஆசை எழும்புறோம் பாருங்க, அதுவே திருட்டு தான். கார் வாங்கணும்னு தனிப்பட்ட முறையில் நம்ம ஆசைப்படுறது தப்பில்லை, இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம அந்த ஆசையை வளர்க்குறோம் பாருங்கள், அதுவும் ஒரு அஸ்தேயம் தான், திருட்டு தான். அது எழாதபடி வைராக்கியமாக இருக்கணும். அடுத்தது சௌச்சம். சௌச்சம்னா என்ன, நம்மளை நாம் தூய்மையாக வச்சுக்கிறது. எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், ஸ்நானம், குளியல், தினமும் குளியல், மடி ஆச்சாரம், அதுக்கப்புறம் அகராதிகளின் சுத்தி, இது எல்லாம் சௌச்சத்தில் அடங்கும். கடைசியில் வர்றது இந்திரிய நிக்ரகம். இது என்ன வித்தியாசமான பெயராக இருக்கே, இந்திரிய நிக்ரகம்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய புலன்கள் இருக்கு இல்லையா, சென்சஸ், அதை அது போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவு தான் ஆகாரம்னு கொடுத்து இவ்வளவு தான் வேலைன்னு நிர்ணயமாக வச்சுக்கிறது. கண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது இதை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. காது அப்படின்னு எடுத்தால், இதை கேட்கலாம், இதை கேட்கக்கூடாது. வாய் அப்படின்னு எடுத்தால், இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, இதை பேசலாம், இதை பேசக்கூடாது. உடம்பு அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பாவத்தை உடலால் செய்யக்கூடாது, இது உடலால் செய்யலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்திரியங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அது போக்குக்கு நம்ம விடவே கூடாது. இதுதான் இந்திரிய நிக்ரகம். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு, இந்த பிறவிக்கு நமக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய வரம் இந்த உடம்பு. இந்த உடம்பு இருந்தால் தான் மெடிடேஷன் பண்ண முடியும், நல்ல காரியங்கள் பண்ண முடியும், மோட்சத்துக்கு உண்டான வழியை தேட முடியும், பகவானை நினைக்க முடியும், ப்ரே பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த சரீரம் வந்து நமக்கு சாதனை செய்வதற்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த சரீரத்தை எக்கச்சக்கமாக சாப்பாடு போட்டு வளர்க்கவும் கூடாது. நாம் உயிர் வாழறதுக்கும் இந்திரியங்களெல்லாம் வேலை செய்கிறதுக்கும் கட்டுப்பாடான நிலையில் மனசு இருக்கிறதுக்கும் எவ்வளவு தீனி வேணுமோ அவ்வளவு தான் கொடுக்கணும். எக்கச்சக்கமாக போட்டு திணித்து இந்த உடம்பை பயங்கரமாக சரீரத்தை வளர்த்து வைக்கவும் கூடாது. இது 5 ரொம்ப முக்கியம். இதுக்கு தியான நிலையை அடையிறதுக்கு இந்த 5 நம்ம கண்ட்ரோல் வந்துட்டுன்னா தியானம் வந்து ரொம்ப நம்ம வசப்படும். ஈஸியாக நம்ம உட்காந்து மெடிடேஷனில் கான்சென்ட்ரேட்டடாக பகவானை நினச்சி தியானம் பண்ணலாம். அதுதான் வந்து அந்த தியானம்தான் உயர்ந்த அந்தரங்க சாதனம். அதுக்கு இந்த 5 மிக மிக முக்கியம். இந்த 5 சாமானிய தர்மங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நமது மதத்தை சேர்ந்த சகல பிரிவினரும் இதை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேணும் அப்படிங்கிறது மனு தர்மம். இதை மகா பெரியவாளே நமக்கெல்லாம் சொல்லியிருக்கார் இந்த செய்தியை. இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட இந்த செய்தியை பெரியவா சொல்லி நான் அதை கேட்டதை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். கண்டிப்பாக இதை நம்ம ஒவ்வொருத்தரும்
பின்பற்றணும், முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக திருவினையாக்கும். ரொம்ப மினிமமாக நம்மளால் ஆன முயற்சி செஞ்சால் கூட போதும், அடுத்த லெவலை பகவான் நமக்கு அழைச்சின்னு போவார். அடுத்த அடி இதுதான் இன்றைய பதிவு. ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக முக்கியமான பதிவுன்னு தோணுச்சு. கேளுங்க, பயனடைங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாம் எல்லோரும் ஏதாவது ஒன்றை பற்றி சதா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனசு ஆடிக்கொண்டே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது. கஷ்டம் துக்கம் இவை தான் நமக்கு உண்டாகின்றன. ஆனந்தம் என்பதே இல்லை. யார் யாரை பிடித்து கொண்டு கரையேறுவது? கரையேறுவது தான் ஆனந்தம் என்று சொல்கிறோம். ஆகவே நாம் கடை தேறுவதற்கு மகா பெரியவா என்னும் அந்த ஈஸ்வரன் என்று ஒன்று இல்லை என்றால் நம்மால் அந்த நிலையையே அடைய முடியாமல் போய்விடும். சஞ்சலமாகிற சேற்றில் வழுக்கி விழுந்து கொண்டிருக்கிறோம். சேற்றிலிருந்து எழுந்திருக்க வேண்டுமென்றால் சேற்றில் நம்மை போல புதைப்படாமல் கரையில் இருக்கும் ஒரு கெட்டியான வஸ்துவை பிடித்து கொண்டால்தான் கரையேற முடியும். அந்த கெட்டியான வஸ்துவே நமது நடமாடும் தெய்வம் காஞ்சி மகான் ஸ்ரீ மகா பெரியவா. அவருடைய இந்த அறிவுரையை கேட்டு பின்பற்றி நாம் அனைவரும் அவருடைய பாத கமலங்களில் சென்று மோட்சமடைவோம் என்று நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா பாதமே துணை.